वेलकम टू मित्रा एसएमडी चैनल नाम इनके पीकंगाय पोरियल एप्डी सेय्यरदन पाक्कलांगा रोम्बवुम टेस्टियान रोम्बवुम हेल्दियान नीच्चत्तु निरैंद इंद पीकंगाय पोरियल एप्डी सेय्यरदन पाक्कलांगा वीडियो स्किप पण्णाम पारुंग अप्पदान नान इदुल कोडुक्कक्कूडिय चिन्ना चिन्ना टिप्स उंगलुक्कु यूस्फुल्ला इरुक्कुम फर्स्ट टाइम नम्म वीडियो पाक्करींग अप्पडिना नम्म चैनलै सब्स्क्राइब पण्णिक्कुंग पक्कत्तुल इरुक्कक्कूडिय बेल बटनै क्लिक पण्णिक्कुंग वांग नम्म इप्प वीडियोक्कुल्ल ना इनकी मूणु पीकंगाय एडुत्तिरुक्केंग ओरलवुक्कु इदु मीडियम साइज पीकंगाय दांग इदु वंदु इंद मादिरि तोल सीविट्टु ना कट पण्णि वच्चिरुक्केंग इदु कूड ओरु आनियन वंदु पेरिय आनियन वंदु कट पण्णि नीट नीटमा इंद मादिरि कट पण्णि वच्चिरुक्केंग इदु कूड ओरु पेरिय तक्काळि एडुत्तु वच्चिरुक्केंग तक्काळियुम नम्म नीट वाक्कुले कट पण्णिक्कलांग पारुंग ना कट पण्णिट्ट वांग नम्म इप्प एप्पडि रेडी पण्रदुन्नु पार्क्कलाम अडुप्पत्त वच्चिक्कलाम रेंडु स्पून आयिल सेर्त्तुकोंग இதுகூட ஒரு பச்சை மிளகாய் ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கங்க இது கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கங்க கடுகு சேர்த்தறலாம் காஞ்ச மிளகாய் சேர்த்தறலாம் பச்சை மிளகாய் சேர்த்தறலாம் மிளகாய் அடைச்சிடலாம் சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணி சேக்கறப்ப நம்ம வெங்காயம் சாப்பிடுறது தெரியாதுங்க மீல வாக்குல சேக்கறப்ப வெங்காயம் சாப்பிடுறதுக்கு நல்லா கூட்டும் நமக்கு நல்லா இருக்குங்க வெங்காயம் நமக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போடுங்க இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த தக்காளியை சேர்த்துறலாங்க நமக்கு தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்ப நம்ம காய் சேர்த்துறலாம் இதே இப்ப நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க பீகங்காயில நம்ம தண்ணி சேர்க்க கூடாதுங்க பீகங்காய் வந்து நமக்கு நீர் சத்து நிறைந்த காய்ங்க இந்த சம்மர் டைத்துல நம்ம இந்த காய் வந்து அதிகமாக எடுத்துக்கறப்ப வந்து நீர் சத்து அதிகமாக நமக்கு கிடைக்குங்க நம்ம இப்ப காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துறலாங்க இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்க நான் தண்ணியே சேக்கல பாருங்க எவ்வளவு தண்ணி இருக்கு பாருங்க பீகங்காயில ஏற்கனவே தண்ணி வந்து நிறையவே இருக்குங்க அதனால தண்ணி சேர்த்து யாரும் வேக வச்சிடாதீங்க கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க அடுப்பு ஓரளவுக்கு மீடியமா வச்சிட்டு நம்ம மூடி வெச்சுக்கலாம் ஒரு 2 நிமிஷம் நமக்கு காய் வேகட்டும்ங்க 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் நான் ஏன் கருவேப்பிலை வந்து காயில வதங்கினதுக்கு அப்புறம் சேர்த்து மூடி வெச்சா அப்படினா ஓபன் பண்றப்பவே நமக்கு வந்து கருவேப்பிலை வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லா இருக்கும் நம்ம காய் இத நம்ம இப்ப நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம காய் வெந்திருச்சு ஓரளவுக்கு பாருங்க நம்ம தண்ணியே சேக்கறங்க எவ்வளவு தண்ணி இருக்குன்னு காய் கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதிலே 2 ஸ்பூன் நான் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கறங்க இத நல்லா நம்ம கலந்து விட்டுறலாங்க இது கூட இன்னும் உங்களுக்கு காரத்துக்கு வேணும் அப்படினா நீங்க வந்து தனி மிளகாய் தூள் இதிலே சேர்த்துக்கலாங்க காய் நமக்கு வெந்திருச்சுங்க ஒரு 1 நிமிஷம் நம்ம அந்த மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சேர்த்தனால இருக்கட்டும்ங்க சிம்ல வெச்சுக்கோங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேக்கறேங்க இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க இதல நம்ம மஞ்சள் தூள் கரம் மசாலா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நமக்கு 1 நிமிஷம் இது இருக்கட்டும்ங்க சிம்ல வெச்சுக்கோங்க நமக்கு 1 நிமிஷம் ஆயிருச்சுங்க ஃபைனலா நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க வெரைட்டி ரைஸ்க்கும் சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி தோசை இது கூடயும் நம்ம வச்சு சாப்பிடலாங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க நம்ம கரம் மசாலா எல்லாமே சேக்கறப்ப நமக்கு நல்ல ஸ்மெல் நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க थैंक यू फॉर वाचिंग